நம் அகண்ட பாரதத்தில் புலம் கவர்தல் நிறை கவர்தல் என போர்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மக்களோடு இணைந்து நிலங்களை பண்படுத்தியும் ஆலயங்கள் எழுப்பியும் குடைவரை கோவில்களையும் அமைத்துக் கொண்டிருந்தது பல்லவ சாம்ராஜ்யம். அக்காலகட்டங்களில் மக்கள் அனைவரும் அளவில்லா இயற்கை வளங்களோடும் பொன் பொருட்களோடும் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். தென்னிந்தியாவில் உள்ள செல்வ செழிப்பான பகுதிகளை குறிவைத்து சூறையாடும் பல கொள்ளை கூட்டங்கள் இருந்தன. ஆனால் இந்த சூறையாடும் அரக்கர்கள் பல்லவ தேசத்தில் ஒரு பகுதியான செஞ்சியில் செல்வ செழிப்பு மிக்க அனுமந்தபுரம் எனும் கிராமத்தை சூறையாட கனவிலும் நினைத்ததில்லை. ஏனென்றால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மன்னர் நந்திவர்மனின் ஆட்சிக்கு உட்பட்டதுதான் அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர்வாள் கண்ணுக்கு தெரியாத உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அரூப வாளில் எதிரியின் ரத்தம் படியும் நேரத்தில் சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்து அதன் வடிவம் கண்ணுக்கு புலப்படும். நந்திவர்மன் தமிழின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதீத பற்று கொண்டவர். அனுமந்தபுரத்தில் வீற்றிருக்கும் அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டு பூஜைகள் யாகங்கள் என அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய நாட்டு வளத்திற்கும் போர்ப்படையின் பலத்திற்கும் அனுமந்தீஸ்வரரின் அருள்தான் காரணம் என்று முழுவதுமாக நம்பினார் நந்திவர்மன். அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்தின் கட்டமைப்பு விலை மதிப்பிட முடியாத புராதன வைரக் கற்களினாலும் ஆபரணங்களினாலும் ஆனது. இப்படிப்பட்ட பொற்புதைகளை தன் வசம் வைத்திருக்கும் அனுமந்தபுரத்தில் உள்ள அனுமந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி அறிகிறது அலரிகள் என்னும் அரக்க கூட்டம். இவர்கள் சூறையாடும் அரக்கர்களின் முதன்மையானவர்கள். மிக கொடூரமான குணம் கொண்டவர்கள். பல பகுதிகளில் மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்துவிட்டு அங்கிருக்கும் பொருட்களையும் செல்வங்களையும் சூறையாடுவதுதான் அவர்களின் பொழுதுபோக்கு. அப்படிப்பட்ட அரக்க கூட்டத்தின் தலைவன்தான் ஒற்றை கண்ணினை உடைய கோரா. அவன் ஒரு ஊரை சூறையாட முடிவு செய்து விட்டான். அந்த ஊரிலுள்ள மக்களை எப்படி சித்திரவதை செய்து கொலை செய்யப் போகிறான் என்பதை ஊரை சுற்றியுள்ள சுவர்களிலும் மலை பாறைகளிலும் ஓவியங்களாக வரைந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவனது அடையாளமாக இருக்கும் ஒற்றைக்கண் முத்திரையை பதிப்பது அவன் வழக்கம். ஒரு நாள் கொள்ளையடித்து போகும் வழியில் கோராவின் கண்ணில் பட்டது அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர் குணத்தையும் அவனது தோல்வி கண்டீராத வீர வரலாற்றையும் அறிந்தவனாயிருந்தான் கோரா. நந்திவர்மனை நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த கோரா அதற்கான தருணம் அமையும் வரை காத்திருந்தான். கோரா எதிர்பார்த்து காத்திருந்த நாளும் வந்தது. 1000 வருடங்களுக்கு பிறகு வரும் விசேஷமான சித்திரை பௌர்ணமி. அந்த விசேஷ நாளில் நந்திவர்மன் தான் வணங்கும் அனுமந்தீஸ்வரரின் முன்னால் அமர்ந்து தன்னுடைய போர்வாளை வைத்து யாகம் செய்து பின் தன்னுள் எழுந்த கேள்விகளுக்கு விடைகாண மனதை ஆழ்ந்த யோக நிலைக்கு இட்டுச் செல்வார். கோரா அனுமந்தபுரத்தை நோக்கி படையெடுத்து மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்தார். எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் அனுமந்தீஸ்வரரின் கோவிலை நோக்கி ஓடிவர மக்களின் மரண ஓலம் நந்திவர்மனின் ஆழ்நிலை தியானத்தை கலைத்தது. நந்திவர்மன் இதையெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் எதிரிகள் மற்றும் கொள்ளையர்களின் சூழ்ச்சி நமக்கு புதிதல்ல என்றும் மக்களின் முன் தோன்றி மக்களின் அச்சத்தை போக்கினார். அரக்கர்கள் நுழைய முடியாத அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்குள் மிகச் சுலபமாய் நுழைந்தான் கோரா. அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்கும் நந்திவர்மனுக்கும் கோராவின் ஆட்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நந்திவர்மனின் பராக்கிரமத்தை பார்த்த கோரா அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் நந்திவர்மனை வீழ்த்த முதுகில் தன்னுடைய வாளை பாய்ச்சினார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நந்திவர்மனை பார்த்த மக்கள் அனைவரும் கோராவின் சேனை முன் மண்டியிட்டனர். கோரா அங்குள்ள அனுமந்தீஸ்வரர் மேல் இருக்கும் விலைமதிப்பில்லாத வைரத்தை எடுக்கச் சென்றார். வீழ்ந்திருந்த நந்திவர்மன் தன்னுடைய போர்வாளை எடுத்து எழுந்து கோராவின் தலையை கொய்தார். கோராவை வீழ்த்திய கணமே நந்திவர்மனும் வீர மரணமடைந்தார். புயல் மழை என பிரளயமே உருவாகி கோவிலை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது.